உள்ளனர். இன்னொரு பக்கம் இப்ப எல்லாருமே வந்து நமக்காக அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துக்க இருக்காங்க. முதலாவதாக நான் யார கூட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருடைய வாரிசு அறிமுகமா இருக்காரு ரிஹான். அவரும் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ரிஹான், உங்களதான் முதல்ல நான் பேச கூப்பிடுறேன். ரெடியா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்ததுக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் VRR என்னோட அப்பாவுக்கு தேங்க்யூ சோ மச். பிகாஸ் இவ்வளோ ஒரு ப்ராஜெக்ட்ல எனக்கு ஒரு க்ரூஷியலான ஒரு சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ சோ மச் அப்பா. இனிமே நிறையா பண்ணணும். ஸ்பாட் பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட்ஸ், அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. பிகாஸ் உங்களால தான் படம் இவ்வளவு லெவல்ல வந்திருக்கு. அண்ட் அடுத்த மாசம் மார்ச் 8 ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ், உங்களோட ஷேர், உங்களோட சப்போர்ட்டால தான் மட்டும் முடியும். பிகாஸ் சினிமாவே இருக்கிறது உங்களுக்காக தான். அண்ட் அடுத்தது இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் விஜய் சங்கர் சார் பத்தி சொல்லி ஆகணும். அவரோட ஃபேன் நான். RRலாம் பயங்கரமா பண்ணாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலோட ஒரு 20% நாளே வந்தது. ஸோ நானும் அப்போ தான் போயிருந்தேன் RRR ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க. ஸோ விஜய் சங்கர் சார் தாஜ்மஹால்னு ஒரு பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, கானாபாலா சாரோட சிங்கிங்ல. ஸோ சூப்பராக, நானே அந்த பாட்டு ஒரு 100-150 ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் மற்றபடி இந்த படம் எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுத்தோம் இப்படி எடுத்தோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஒரு சீன் பிளாக்கும் நம்ம நேசிச்சு ரசிச்சு எடுத்திருக்கோம். ஸோ அதே அளவில் நீங்க நேசிச்சு ரசிச்சு அது ஸ்கிரீன்ல பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்புறம் அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, நீ பேசுற பேச்சோட செயல்னா அதிகமா இருக்கணும்ட்டு. ஸோ அதிகமா சொல்ல விரும்பல, நீங்க மார்ச் 8 நீங்களே ரிசல்ட் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் திருப்பியும் சொல்றேன், இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லா ஆர்டிஸ்ட்ஸ்க்கும் தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகைன், ரொம்ப நன்றி. ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு வந்து அதாவது ஹீரோயின் அளவில் தேடிட்டு இருந்தாரு கடைசி தப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டெஸ்ட் பண்ணி எப்போ இந்த படத்தோட வில்லன் அவராக தான் இருக்கும். இவர் வந்து வீல்ல மட்டும் இல்லை இல்லைங்க, நம்ம ஹீரோ கௌஷிக்கு நிஜத்திலயும் வில்லனா ஹீரோவா அப்படின்றது தெரியல. இந்த படத்துடைய ஹீரோ வில்லன் எல்லாமே நீங்க சார். டைகர் கோபால் சார் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஒன்று சொல்லியிருந்தோம், அதாவது என்ன ஏதோ சின்ன பையன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நான் சொல்லிடணும் ஒண்ணு உண்மையா, இந்த படத்துடைய கதாநாயகன் கௌசிக்கு அப்பா, அவன் என்னுடைய மகன் தான். அதை முதல்ல எல்லாம் தெரிஞ்சுங்க. எல்லாருக்கும் வணக்கம். தன்னுடைய அருமையான நேரத்தை இந்த ஸ்பாட் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிற அண்ணன் தானண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சிவானன் அவர்களுக்கும் மற்றும் நேம் சொல்லிட்டேன் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ எல்லாருக்குமே அதே மாதிரி இங்க வந்திருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் உங்க அனைவருக்கும் வந்திருக்கிற மற்ற எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மகிழ்ச்சி கேள்விப்பட்டிருப்போம், இரட்டை மகிழ்ச்சியும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு எனக்கு 3 மகிழ்ச்சின்னு சொல்லலாம், அந்த லெவலில் தான் இப்ப நான் இருக்கேன். காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு என்னுடைய மூத்த மகன் கௌசிக் இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கான். ரெண்டாவது என்னுடைய இளைய மகன் ஜோஸ் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிட்டு இருக்கான். மூன்றாவது மகிழ்ச்சி, நான் இந்த படத்துல நாசர் சாரோட சேர்ந்து வில்லனா பண்ணியிருக்கேன். மூன்று விதமான மகிழ்ச்சி நிலவிட்டு இருக்கு. அடுத்தது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதார் என்பது இந்த படத்துக்கு வந்து உயிர் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேசிங் சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட். இது அந்த படத்துக்கு நல்ல, அதாவது நம்ம விரும்புற அளவுக்கு போட்டு கொடுத்துருக்காரு நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் விஜய் சங்கர் சார். அவருக்கு இந்த நேரம் நான் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க கௌசிக் வந்து வீரத்தாள்ல ஒரு பிளே பாயா பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த படத்துல கௌசிக்க நீங்க
ஒரு ஆக்சன் கதாநாயகனா பார்க்க போறீங்க. ஃபைட் அந்த அளவுக்கு ஃபைட் வந்துருக்கு இதுல. ஆக்சுவலா கிளைமேக்ஸ் ஃபைட்டை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ அவங்க ஃபைட்டுக்கு மாஸ் நம்மளுடைய பத்தனம் படம் இந்த பத்தனுடைய தயாரிப்பாளர் விஆர் சார் சார் யாரும் போட போறாரு அப்படின்னு நான் கவனிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா வெற்றி மாஸ்டர் தான் போட்டாரு. அவரு இந்த படத்துல ஸ்டன் மாஸ்டர் அறிமுகமும் ஆகுறாரு இல்லையா. இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா வெற்றி போடும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். எப்படி அப்படின்னா 1990 நானும் அவரும் கடல் கண்ண மாஸ்டருக்கு ஒன்னா ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் இன்னைக்கு மாஸ்டர் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ பையன் நல்லா கொண்டு வந்து வந்துடுவாரு அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ வெற்றி நன்றி. ஒரு பொருளை தயாரிக்கிறோம். அந்த பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு போகணும், அதாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பொருள் நல்லா விற்கும் போதுதான், மக்களோட வாங்கும் போதுதான் அந்த குவாலிட்டியான பொருளுக்கு உண்மையான மதிப்பு கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை நம்ம எடுத்து ஸ்பாட்ன்ற ஒரு நல்ல படம், நல்ல லேக இல்லாம அவ்வளவு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் எப்போ ஆகுது முடியுது எப்போ இதுக்கு நமக்கு தெரியாது. அவ்வளவு ஸ்பீட் என்ன ஸ்டார்ட் ஆச்சு முடிஞ்சிச்சா அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்க. அந்த ஒரு நல்ல ப்ராடக்ட், நல்ல ஒரு கதையை, நல்ல ஒரு படத்தை எடுத்திருக்கிற இதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது நல்ல ப்ராடக்ட் தான், நல்ல சினிமா இது. இதை கொண்டு போய் சேர்க்கறது யாரு அப்படின்னா உண்மையிலேயே ஊடக நண்பர்கள், பிரஸ் மீடியா, நீங்க தான் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் இந்த பணியை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை நான் வந்து வேலைன்னு சொல்லல, ஏன்னா இது வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சேவை தான் செய்வீங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படின்றது தான் இன்னைக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அதை நீங்க உண்மையிலே இந்த படத்தை ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டீங்க, சாங் பார்த்துட்டீங்க. ஸோ இதை கொஞ்சம் இதை உண்மையை நல்லா கொண்டு போய் மக்கள்கிட்ட நீங்க சேர்க்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னு இதுல நிச்சயமா ஒரு சுயநலம் இருக்கு. இதை நான் எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது மக்கள் தேட்டருக்கு வரணும். ஏன்னா மக்கள் தேட்டருக்கு வர்றதுதான் இன்னைக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கு. அந்த சேவையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை நீங்க சேர்ப்பதன் மூலமாக என்னுடைய மகனும் மக்கள்கிட்ட ரீச் ஆவான். அதுக்காக தான் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நல்லா கொண்டு போய் சேருங்க இந்த படத்தை ஸ்பாட்டு. ஏன்னா நல்ல படம், இதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள்லாம். அடுத்தது சார், அடுத்த வாரம் March 8 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசர். ஸோ அடுத்த வாரம் இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. இந்த படம் மட்டும் இல்ல, எல்லா படத்தையுமே போய் தேட்டர்ல போய் பாருங்க என்று கூறி மீண்டும் ஒரு முறை என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அவருக்கு வியராசாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2 அற்புதமான கலைஞர்களை பெற்றெடுத்த தந்தையாகவும் ரொம்ப நிகழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா அவருடைய அனுபவங்களை நம்ம மதியில பகிர்ந்துகிட்டாரு. இனி அடுத்தடுத்து பேசக்கூடியவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், நேரம் இல்லாத காரணத்தால் உங்கள் வாழ்க்கையை சுற்றுவேளையாய் மாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்மளுடைய கோபால் சார் பேசும்போதே சொன்னாரு, அவர் மட்டும் இல்ல எல்லாருமே ஃபீல் பண்ண விஷயம் அதேதான், ஸ்பாட் படத்துக்கு இசை ஓட்டம், அதற்கு ஒரு உயிர் கொடுத்த ஜீவன் தான் அந்த படத்துடைய இசை பலர் திரு விஜயசங்கர் அவர்கள் தான். அவரை ஒரு சில வார்த்தைகள் பேச இருக்கின்றேன். ஏறி கதவை தட்டினாலும் கூட சில கதவுகள் தான் திறப்பதுண்டு. பட் வாசல தேடி வந்து கதவை தட்டி எனக்கு மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இப்படி ஒரு ப்ரமோஷனுக்கும் அதை ஏற்பாடு செஞ்சு என்னை மிகவும் லவ் பண்ணி என்னுடைய திறமை மீது மிகவும் நம்பிக்கை வைத்து என்றென்றும் என்னை அன்புடன் நடத்தும் என்னுடைய அன்பு சகோதரர் ரிஷிராஜ் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு நீங்கள் கைதட்டலாம், டெஃபினட்டாக இது ஒர்க்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இது நடப்பது என்பது மிக 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 கடுமையானது. நான் அதை அன்றாடம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
யாராவது போய் ப்ரொடியூசரை பார்க்க போகும்போதோ இயக்குனரை பார்க்க போகும்போதோ அவங்கள பார்க்கறது கூட பெரிய விஷயம். அப்படி உள்ள காலகட்டத்தில் வாசல் தேடி வந்து என்னுடைய ரெக்யர்மெண்ட்டையும் ஃபுல்ஃபில் பண்ணி என்னை கேட்குற சிங்கர்ஸையும் கொடுத்து ரீ ரெக்கார்டிங்க்கு தேவையான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்து அதை செய்யும்போது தான் இன்றைக்கி அந்த ரீ ரெக்கார்டிங் பற்றி உங்களால் பேச முடியுது. ஸோ அந்த பெருமையும் புகழும் வந்து எப்போவுமே ரிஷிராஜ் சார் அவர்களை சேரும். என்ன அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வசூல் படத்தின் மூலமாக முதல் முதலில் என்னை திரைக்கு கொண்டு வந்ததும் ரிஷிராஜ் சார் தான். அதற்கு பிறகு மாற்றம், நீயும் நானும், அடுத்து சமீபமாக வெளிவந்த காட்டுப்பிரேசர் களி, அடுத்ததாக ஸ்பாட். ஸோ என்னுடைய ஐந்தாவது படம் முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் தகுந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கு எல்லாருமே பண்ணியிருக்கோம். கௌஷிக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல, வெரி அப்கமிங் டேலண்டட் ஹீரோ. இன்னும் ஷார்ட் வயலில் ஒரு மிக உயரத்துக்கு போயிடுவார். எங்களெல்லாம் ஞாபகம் வச்சுட்டா சார். ஓகே, இனியோ இந்த நல்ல நிகழ்வுக்கு அவங்க ஃபாதர் பேசும்போது என்னுடைய தந்தை ஞாபகம் தான் வந்தது. என்னுடைய ஒரு ஆடியோ லான்ச்சு கூட அவரால் சந்திக்க முடியாமல் போயிட்டது எனக்கு எவ்வளோ ஆடியோ லான்ச் ஒரு வருத்தமாக இருக்கும். ஸோ தன் பையனை எப்படி ப்ரமோட் பண்ணுவார், அவனுடைய பொசிஷனை பார்க்கணும் அப்படி ஹாப்பினஸ்ங்கிறது அவர் மூலமாக நான் இன்றைக்கி மறுபடியும் உணர்ந்தேன். ஸோ அவருடைய ஆத்மா இருந்து என்றென்றும் ஆசீர்வதிக்கும் என்று நம்புகிறேன். இந்த இணைய விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்து பாராட்டி கொண்டிருக்கும் அத்தனை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், இயக்குனர் நண்பர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கும், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா வந்திருக்காங்க, ஒய்ஃப் வந்திருக்காங்க, சிஸ்டர் வந்திருக்காங்க, டாக்டர் வந்திருக்காங்க, எல்லாரோட வாழ்த்தும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக உண்டு என்பதையும் திருவள்ளுவின் மிகப்பெரிய தூணாக இன்று விளங்கி கொண்டிருக்கும் திரு தானு அவர்கள் இங்கே அவர் கையால் லான்ச் பண்ணுறதுங்கிறது எனக்கு மிக பெருமையான ஒரு விஷயம். அவருடைய ஆசீர்வாதமும் இந்த படத்துக்கும் எங்களுடைய குழுவினருக்கும் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய வீரர் அவர்களுக்கு மனமார்ந்த புற மனந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய இசை இந்த பார் முழுக்க பரக உங்களுடைய ஆசிகளை வேண்டி விரும்பும் விஜயசங்கர். தேங்க்யூ. இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கங்கள். ஐயா கலைப்புலி தான் ஐயா, அம்மாக்கு சிவா சார் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் என்னுடைய நல்ல நண்பர் விஆர்ஆர் அவர்கள், ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர் ரிஷிராஜ் அவர்கள். அவருடைய எல்லா படங்களையும் நான் பாடல்கள் எழுதியிருக்கேன். அவர் ஒரு ஐந்தாறு ஏழு படங்கள் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய அனைத்து பாடல்கள் அதில் வந்து எல்லா படங்கள்லையும் நான் பாடல்கள் எழுதியிருக்கேன். நல்ல அற்புதமான நண்பர், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் விஜய் சங்கர் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒரு பாடல் நான் எழுதியிருக்கேன், மீதி எல்லா பாடல்களையும் மயில் எழுதியிருக்கார், ஜீவன் மயில். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் ஆசிரியர். ஏற்கனவே அவர் வந்து தாஜ்மஹால் ஒன்று என்று அர்ஜுன் படத்துக்கு எழுதிய ஒரு பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பாடல். இந்த படமும் அது மாதிரி மிகப்பெரிய வெற்றியை பெறும், இந்த பாடலும் மிகப்பெரிய வெற்றி பெறும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த படத்தினுடைய கதாநாயகன் கௌஷிக் அவர்களுக்கும் ரேயான் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்ன ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம், அந்த தந்தை மகர் காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்ட்டு, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்து எண்ணூற்றான் கொள்ளினம் சொல் அப்படின்னு அதுல முதல் குரல் வந்து நிறைவேறி இருக்கிறது. அவையத்துல முன்னால் கொண்டு வந்து தன்னுடைய மகன்களை நிறுத்தி இருக்கிறார்கள் தந்தைகள். அவர்கள் தங்கள் தந்தைகளுக்கான புகழை இந்த படத்தின் மூலமாக பெற்றுத் தருவார்கள் என்று நம்புவோம். இந்த படம், இந்த ஸ்பாட் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று என் தமிழால் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், உங்கள் தமிழுக்கும் வணக்கம். அழகப்படியாக
நம்ம விவேகா சார் பேசும்போதே சொல்லிட்டாரு, நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன், மற்ற பாடல்களை வந்து நல்ல ஒரு ஜீவன, அதாவது ஜீவன் அப்படிங்கிறது உயிரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய பேர்லயே வந்து உயிரோட்டமும் உள்ளது, அழகான மயிலும் உள்ளது, இது ரெண்டுமே கலந்துதான் ரொம்பவே அருமையான வார்த்தைகளை கொண்டு அந்த பாடல்கள் வந்து சித்தரிச்சு நமக்காக கொடுத்திருக்காரு. இன்னொரு பாடல் ஆசிரியர் திரு ஜீவன் மயில் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச இருக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்துல வந்து எனக்கு முதல் முறையாக மூவருடன் இணைந்து பணிபுரிஞ்சிருக்கிறேன். ஒன்று இயக்குனர், இன்னொன்று கவிஞர் விவேகா. நீண்ட நாளாக நண்பராக இருந்தாலும் இந்த படத்தில் தான் இணைஞ்சு பாட்டு எழுதியிருக்கிறோம். அதே போல் விஜய் சங்கர் சார், அவர் இவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் எனக்கு இதுதான் முதல் படம். அதுபோல் இந்த ஸ்பாட் படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடல் கொடுத்துருக்காரு டைரக்டர் கலாபால சார், பாடியிருக்காரு அருமையான பாட்டு தாஜ்மஹால் சாங்கு. இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த ஸ்பாட் படம் இந்தியாவினுடைய அனைத்து ஸ்பாட்டுகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்று இயக்குனர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெற்பெயரை தருமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இவருடைய பேச்சுக்கு ஆன் ஸ்பாட்ல நீங்க இன்னும் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. அடுத்தபடியாக அதாவது நம்மளோட இந்த இசை வெளிச்சு விழாவை சிறப்பிக்க ரெண்டு நல்ல உள்ளங்கள் வருகை தந்திருக்காங்க. அதுல ஒருவர் தான் இப்ப பேச இருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா, பொதுவா வந்து ஒரு திரைப்படத்துல வந்து கதாநாயகன் வெளிப்பட்டுவாங்க, அதாவது அவங்களுடைய அந்த ஒரு புகழ் வந்து உடனடியாக தெரிந்துவிடும். கதாநாயகி, குருச்சித்திர கதாபாத்திரங்கள், நகைச்சுவை கதாபாத்திரங்களான ஒரு தயாரிப்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்றால், மக்கள் மனத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய படங்கள் மட்டுமே பேசும். அந்த விதத்துல தரமான திரைப்படங்களை கொடுத்து அம்மா கிரியேஷன்ஸ் அப்படின்னு அழைத்தவர், அதற்கு மறுபெயர் திரு சிவா அவர்கள், அவரை ஒரு சில வார்த்தைகள் பேச இருக்கின்றேன். அண்ணன் கலைப்பள்ளி தானு அவர்கள் உள்ளிட்ட இந்த சபைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த விழா முழுக்க முழுக்க நண்பர் விஆர்ஆர் என்று அழைக்கப்படும் ரிஷிராஜுடைய விழா. அவருக்காக தான் எல்லாரும் வந்திருக்கோம். அவர் வந்து வெறுமனே நிறைய வியாபாரம் செய்ய தெரியும், சம்பாதிக்க தெரியும், அதெல்லாம் மீறி இந்த சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய லவ்வோட அதை செய்யணும்னு விடாமுயற்சியோட பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படம்லாம் கூட ரொம்ப நல்ல படங்கள், பட் வழங்கும்போது ஸ்டார் வேல்யூ கம்மியானால சரியான அங்கீகாரத்தை படங்கள் பெற முடியாமல் போச்சு. பட் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நல்லா ரிச்சாக நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த படம் ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது ஒரு கௌசிக் என்ற இளைஞனும் ரோஷனும் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு இளைஞர்களை ஒரு யூத் ஆடியன்ஸ்க்கான ஒரு விஷயமா இந்த படம் நிச்சயமாக இருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி வந்து நம்ம நீங்கள் கேட்ட படத்தில் தேவராஜன் சார் பார்த்த மாதிரி அந்த டைகர் சேகர்னு பூசவத்தில் நடிச்சிருக்காரு, நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு 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 ஃப்ரெஷ் லுக். ஒன்று நீ இப்படி எடுத்துடணும், இல்லாட்டி பெரிய நடிகர்களை போட்டு இந்த வேயாமடியில் மாட்டிக்கிற படங்கள் தான் ரொம்ப பிரச்சனைக்கு ஆகுது. ஸோ அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக விஜயபாஸ்கர் மியூசிக் டைரக்டருக்கு, எல்லாத்துக்கும், என் நண்பர் விவேகா, எல்லாருக்குமே இந்த ஒரு இந்த டீமுக்கு ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஃபில்மாக இருக்கணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ப்ராஃபிட்டபிள் படமாக இந்த படம் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல். அந்த வகையிலே என்னுடைய நண்பர் ரிஷிராஜ், அவர் இந்த சினிமாவில் உள்ள காதலுக்கு அவர் தொடர்ந்து இந்த சினிமாவில் இருந்து நிறையா படங்களை பண்ணி ஜெயிக்கணும், அவர் சம்பாதிக்கணும், புகழ் பெறணும்னு அவரை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைவான பேச்சாளர் யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரை பத்தி சொன்னோம்னா, பொதுவா புலி உருவும், ஆனா இந்த புலி திரைப்படங்களை மட்டுமே உருவும். நேரா பார்க்க அவ்வளவு அமைதியான ஒரு புலி, ஏன்னா அவருடைய பேர்லயே அந்த கதையின் புலி அப்படின்னு நம்ம தெய்வமே அவருடைய பேருக்கு முன்னால அந்த பேரை சேர்த்திருக்காங்க. இப்பொழுது நம்மளுடைய இந்த ஸ்பாட்டுடைய இசைக்குழுவாக சிறப்பிக்க வந்துள்ள நல்ல உள்ள மரியாதைக்குரிய கலைப்புலியர் ராம அவர்களை பேச இருக்கின்றேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. திரையுலகில் சாதனைகள் தொடர்ந்து நடத்தி வரும் தம்பி சிவா அவர்களே, கவிஞர் விவேகா அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்பாட் படத்துடைய பங்கு கொண்ட கலைஞர் பெருமக்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்கள், ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விவேகா கூறியது போல் தந்தையும் மகனும் போட்டி போட்டு நடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் படத்தை கண்டு கழிப்பெருகி கொண்டேன், மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தேன். குரல் வழி வாழும் குணக்குண்டர்களாகத்தான் தந்தையும் மகன்களும் வீட்டிருக்கிறார்கள். அதேபோல் விஆர்
அப்படின்னு சொல்லும் போது என் மனசுக்குள்ள ஒரு மழை அடிக்குது. தம்பி ரிஷிராஜ் தான் அந்த பேருக்கு புனை பெயர் வச்சிருக்கிறார். உண்மையிலேயே காலையில் இருந்தவுடன் எனது தொலைபேசி அடிக்கும் போதெல்லாம் எனக்கு உற்சாகத்தை ஏற்படிய குரல் தம்பி விஆர் என்று அழைக்கப்படும் ரிஷிராஜ் குரல் தான். அவ்வளோ ஒரு எனர்ஜி காப்பார், எதையோரையும் எதிர்த்து நின்று நியாயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடியவர். இந்த படம் எடுக்கும்போது நான் சொல்லுவேன், நிறைய அவருக்கு வந்து நான் வந்து அல்லவை தான் சொல்லிக்கினே இருப்பேன். நல்லவைன்றது வந்து அவருக்கு வெற்றி கிடைக்கும். சொல்லும் போதெல்லாம் அவர் பாசிட்டிவாகவே பேசுவார். இந்த படத்தை போட்டுக்காம போது என்னை மறந்தேன், வியந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எப்படி ட்ரெய்லர் நீங்கள் பார்த்து விறுவிறுன்னு இருக்குதோ, இதுக்கு மேல் நாலு மடங்கு படம் விறுவிறுப்பாக இருக்கும். நாலு மடங்கு இருக்குது, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் எப்படி என்ன பிரமிக்க வச்சுது, என்ன எப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு. அவ்வளோ டாப் ஆங்கிள் ஷாட்டாக ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு பெரிய, இப்போ நாங்களாம் வந்து பெரிய பெரிய படம் எடுக்கிறோம்னா அதுக்கு உண்டான சிரத்தையே அந்த படத்தில் ஸ்பாட்டில் கொடுத்துருக்குறாரு. ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. சாதாரண உழைப்பு இல்லை. படத்தில் பங்கு கொண்ட நாளைய நாயகன் கௌசிக் மிக சிறப்பான நடனத்தாலையும் சண்டை காட்சிகளும் இணைந்திருக்கிறார். அவர் கூத்து பற்றிக்கு அவங்களுடைய தந்தரை அழைத்து சென்று ஒரு ஆறு மாதம் பயிற்சி எடுத்தால் தலை சிறந்த நடிகனாக உருவாவார் என்பது எண்ணத்தில் என்னுடைய எண்ணத்தில் ஐயமில்லை. அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு அஜானுபவனு உயரம், நல்ல ஒரு ஈரோக்குரிய ஒரு தேதஸ்து முகவசீகரம், நடனத்தில் இருக்கக்கூடிய நளினமும் பாடி லாங்குவேஜும், சண்டையில் இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜும் மிக சிறப்பாக இந்த படத்தில் எடுத்து வந்திருக்கிறாரு. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு வந்து ரிஷிராஜனுடைய மகன் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது எனக்கு இதுவரை சொல்லலை. இப்போ தான் எனக்கு சொல்கிறாங்க, நான் அந்த பையனை பார்க்கும்போது இவன் நல்லா நடிப்பான் பா, ஃபியூச்சரில் நல்லா வருவான், வெயிட் பண்ணும், ஒரு அஞ்சு வருஷம் போது இவன் நல்ல நாயகனை உருவாக்கலான்னு பார்த்தா என்கிட்ட சொல்லாமலே அவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. நாளை எதிர்காலம் நம்பிக்கையுடன் இருக்கலாம். மிக சிறப்பான ஒரு படத்தை, அதுவும் இயக்குனர் தயாரிப்பாளர்னு சொல்லக்கூடிய விஆர்ஆர் ரிஷிராஜ் வந்து உண்மையிலேயே போற்றுவதற்கும் பாராட்டுவதற்குரிய நல்லதொரு தம்பி. மிகப்பெரிய வெற்றி இலக்கை அடையக்கூடிய ஸ்பாட், நிச்சயம் வெற்றி. இப்போ சொல்றேன், ட்ரெய்லர் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் படம் நாலு மடங்கு இருக்கும், நீங்க கண்டு கழிப்பீர்கள். வெற்றியடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளரை பற்றி சொல்லலாம் மறந்துட்டேன். ரொம்ப தெளிவான வார்த்தைகள் வந்து லயம்லாம் நம்ம காதில் விழுந்துன்னு இருக்கு. ரீரிகார்டிங் மிக்சிங் எஃபெக்ட் அத்தனையும் இந்த படத்தில், இதுக்கு பெரிய உயிரே ரீரிகார்டிங் தான். போகிற வேகம் எப்படி ஃபஸ்ட்டு பிகினிங், அதாவது டேக் ஆஃப் எப்படி இருந்தோ லேண்டிங் அதுக்கு மேலே ஸ்பீடில் தான் இறங்கி நிறுத்திருக்கிற அந்தளவுக்கு தன்னுடைய இசைப்பணியை செவி குளிர சிந்தை மகிழ இந்த பாடல்கள் பட்டி தொட்டி அங்கும் மிக பிரமாதமாக வெற்றியடையும். படமும் வெற்றியடைய நான் வணங்கும் இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னிலையிலும் Yeah.
Thank you for watching this video. Please press like button, share with your friends, give your comments, and please do not forget to subscribe to this channel. Thank you very much.